சென்னையிலிருந்து பெற்றோருக்கு தெரியாமல் கொழும்புக்கு சென்ற தமிழ் யுவதியின் மரணத்தின் பின்னணியில் உள்ள மர்மம். பிரித்தானியாவிலிருந்து கொழும்பிற்கு காதலனை பார்க்க சென்ற யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இளம்பெண்ணின் மரணம் தொடர் மர்மமாக நீடிக்கிறது. லண்டனில் வாழும் பெற்றோருக்கு தெரியாமல் கொழும்பில் 6 மாதங்கள் வாழ்ந்த நிலையில் குறித்த பெண் உயிரிழந்தமை பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. கெல்கிஸை அல்விஸ் பிளேஸில் அடுக்குமாடி குடியிருப்பின் வளாகத்தின் 13வது மாடியிலிருந்து விழுந்து 27 வயதான சின்னையா இலங்கேஸ்வரன் ரொமினா என்ற பெண் உயிரிழந்தார். அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது தொடர்பில் மர்மம் நீடிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காதலன் கூறும் சில கருத்துக்கள் முரண்பாடானதாக இருந்தாலும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றும் இதில் சிரமங்கள் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி அதிகாலை 2:40 மணியளவில் யுவதி ஒருவர் கீழே விழுந்துள்ளதாக கல்கிஸை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. உயிரிழந்த யுவதி யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது குடும்பத்தினருடன் பிரித்தானியாவில் வசிக்கிறார். அவர் இலங்கையில் தங்கியிருந்தது குடும்பத்தினருக்கு தெரியாது என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. மலேசியாவில் ஒரு மாநாடு ஆராய்ச்சி திட்டத்துக்காக சில மாதங்கள் தங்கியிருக்க வேண்டுமென்று பெற்றோரிடம் போய் கூறிவிட்டு கொழும்பு வந்து ஃபேஸ்புக் காதலனுடன் தங்கியிருந்ததாகவும் புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுவதி கொழும்பில் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியினை குடும்பத்தினர் முதலில் நம்பவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரொமினா உயர்கல்வி பயின்று வந்தார். முகநூல் ஊடாக வெள்ளவத்தியினைச் சேர்ந்த குஷாந்தன் என்ற 29 வயதான இளைஞனுடன் காதல் உறவு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சட்டக்கல்லூரி மாணவரான அந்த இளைஞனும் ரொமினாவும் கடந்த 6 மாதங்களாக ஒரே வீட்டில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர். காதலனுடன் நேரத்தை செலவிட விரும்பிய ரொமினா கடந்த மார்ச் மாதம் இலங்கைக்கு சென்றிருந்தார். ரொமினா தமிழ் கத்தோலிக்கர், காதலன் சைவர். காதலன் கத்தோலிக்க மதத்துக்கு மாறி ஞானஸ்தானம் பெற வேண்டுமென்று ரொமினா வற்புறுத்தியதாகவும் சைவ மதத்தைச் சேர்ந்த காதலன் சம்மதிக்காததால் இருவருக்கும் இடையே ஆரம்பம் முதலே பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த ஜோடி 3 வாரங்களுக்கு முன்பு அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கச் சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரொமினா மொத்த தொகையினையும் ஸ்ட்ரெய்லிங் பவுன்ஸாக செலுத்தியுள்ளார். தனது காதலனுடன் 3 வாரங்கள் வாழ்ந்த அவர் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி பிரித்தானியாவுக்கு செல்ல தயாராக இருந்தார். அதற்கு முதல் நாள் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். காதலியின் படுக்கையில் பல இரத்தக்கரைகள் காணப்பட்டதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இது குறித்து காதலனிடம் விசாரித்த போது உயிரிழந்த காதலியின் காலில் சிறிய காயம் இருந்ததாக தெரிவித்துள்ளார். காதலன் கல்கிஸை போலீசாரால் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். யுவதி உயிரிழப்பதற்கு முதல் நாளும் மதத்தின் அடிப்படையில் வாக்குவாதம் செய்ததாக தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க மதத்துக்கு மாறுமாறு காதலி வற்புறுத்திய போதும் சைவ மதத்தை விட்டு விலக விரும்பவில்லை என்று அவர் கூறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இரவு இருவருக்கும் இடையே மதம் தொடர்பாக சிறு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் 6 பியர் கேன்களை குடித்துவிட்டு தூங்கிவிட்டதாகவும் பின்னர் எழுந்து பார்த்தபோது காதலியினை காணவில்லை என்றும் தேடி பார்த்தபோது அடுக்குமாடி குடியிருப்பின் கீழே அவரது உடல் காணப்பட்டதாகவும் காதலன் கூறியுள்ளார். காதலன் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.